फ्रेंड्स वेलकम टू माय चैनल ना இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்க போறேன் அப்படிን பாத்தீங்கன்னா இங்க பாருங்க फ्रेंड्स நான் வந்து முள்ளங்கி எடுத்துக்கேன் அத வந்து ஒரு முள்ளங்கியை ரெண்டா கட் பண்ணி ரொம்ப மெலிஸ் மெலிஸா ஸ்லைசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நான் வந்து ட்ரை ஃபிஷ் எடுத்துக்கேன் இத வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத வெச்சு நான் எப்படி வந்து முள்ளங்கி கருவாடு தொக்கு செய்ய போறேன் அப்படி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स इंगे पारेंगे ना इनी वंदु कुकर लदां सेय परें सो ना कुकर एड़तिरुकें इंगे पारेंगे इप्पो कुकर वंदु सूड आयिडुच्चु सो ना वंदु तेवैन अलवुक्कु आयिल आड पण्णिक्किरें नींगे वेणुमना ऑप्शनल कडुगु आड पण्णिक्कलाम ना वंदु कडुगु आड पण्णल इप्पो नेक्स्ट वंदु एन्ना सूडानदुक्कु अप्पुरम ना आनियन सेर्त्तुक्किरें पारेंगे पारेंगे आयिल वंदु सूड आयिडुच्चु सो ना इप्पो वंदु आनियन आड पण्णिक्किरें पारेंगे इप्पो पारेंगे इंद आनियन वंदु नल्लावे वदक्कि विट्टुक्कलाम कोंजम गोल्डन कलर आगुर वरैक्कुम वदक्किक्कलाम இங்கே பாருங்க ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிச்சு சோ நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கறேன் பாருங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்து நல்லாவே வதக்கி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரேடிஷ் அதாவது முள்ளங்கியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலயே வந்து இந்த எண்ணெயிலே நம்ம இத நல்லா வதக்கிக்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स இங்க பாருங்க நான் வந்து முள்ளங்கி ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கிறேன் ஏனா இங்க பாருங்க முள்ளங்கி வந்து ஈரம் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க உடம்புக்கு சாப்பிட்டா கோல்ட் ஆயிடும் அப்படினுவாங்க கருவாடு சாப்பிட்டா அதிகமாக ஹீட் ஆயிடும்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே திக்காக இருக்கும் இது ரசத்து கூட கூட சாப்பிடலாம் இல்லை சாம்பார் கூட வந்து தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த டிஷ் எடுத்து இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த முள்ளங்கி வந்து இந்த எல்லா தண்ணியும் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே வதக்கிங்க இங்கே பாருங்கள் இந்த முள்ளங்கி வந்து இந்த எண்ணெயிலே நல்லாவே வதங்கி வருது ஸோ நான் இப்போவே வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குழம்பு திக்னஸ்க்காக நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லாவே இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லாவே ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தக்காளியும் ஒரு ரெண்டு தக்காளியும் ஒரு நாலு பல் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலாஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும் நான் வந்து கொஞ்சம் தொக்காக தான் செய்ய போகிறோம் அதனால் நான் திக்காக எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணால் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாஸோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணி ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து குக்கரில் நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து தாளிக்க போகிறோம் ஸோ நான் எப்படி தாளிக்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் தாளிக்கிறதுக்காக கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொண்டாரம் இப்போ இங்கே பாருங்கள் கடுகு வந்து நல்லாவே இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு நான் இப்போ எடுத்திருக்க ட்ரை ஃபிஷ்ஷை இதில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணதை இதில் போட்டு நல்லாவே வதக்கியிருக்கேன் செம்ம வாசனையாக இருக்குது ஏன்னா இது வதக்கும் போதே ட்ரை ஃபிஷ் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ் இந்த ட்ரை ஃபிஷ்ஷை வந்து நல்லாவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து எண்ணெயிலே நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குக்கரில் மூணு விசில் கொடுத்தோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குழம்பையும் இதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்குது கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இது கண்டிப்பாக நீங்கள் ரசத்து கூட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடு சூடாக செஞ்சுட்டு கூட சாப்பிட்லாம் நீங்கள் சாம்பார் கூடயும் சாப்பிடலாம் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ